ப்ரஷ் கட்டர் ஓடுங்க என்னோட ஆபீஸ் சாகர் காலனில வீடு பேங்க் வந்து பேங்க் ஆஃப் பரோடா சாகர் காலனி பிரான்ச் அடுத்ததாக அனைவருக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள், திரு மதிப்புக்குரிய பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்களே, எம்எல்ஏ வானதி ஸ்ரீனிவாசன் அவர்களே, மேட்டுப்பாளையம் எம்எல்ஏ ஏ கே செல்வராஜ் அவர்களே, வால்பாறை எம்எல்ஏ அமுல் கந்தசாமி அவர்களே, இதை தவிர டெல்லியிலிருந்து என்னுடன் வந்திருக்கக்கூடிய வங்கி அதிகாரிகள் சத்யநாராயண ராஜு, கேன்ரா பேங்க் சிஇஓ அண்ட் எம்டி, நபார்ட் சேர்மன் ஷாஜி, சிப்பி சேர்மன் சிவசுப்பிரமணியன் ராமன், டெல்லி செக்ரட்டரி பேங்கிங் அண்ட் ஃபைனான்சியல் சர்வீசஸ் விவேக் ஜோஷி, ஐஓபி எம்டி அஜய்குமார் ஸ்ரீவாஸ்தவா, அது தவிர ஜாயிண்ட் செக்ரட்டரி ஃப்ரம் த கவர்மெண்ட் டாக்டர் பிரசாந்த் குமார் கோயல், மற்றும் இங்கு வந்திருக்கக்கூடிய ஊடகங்கள், இந்த கிரெடிட் அவுட்ரீச் ப்ரோக்ராமில் பெனிஃபிட் அடையக்கூடிய பேங்க் கஸ்டமர்ஸ், கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ், எஃபிஓஸ், உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சி இது பேசின உடனே வந்திருக்கக்கூடிய சீஃப் கெஸ்ட் பேசிட்டாங்க முடிஞ்சிருச்சு அப்படின்ற ஒரு எண்ணம் வரும் நார்மலா. பெரும்பாலாக இந்த கிரெடிட் அவுட்ரீச்ல லோன் ஃபெசிலிட்டி யாருக்கு கொடுக்குறோமோ அவங்க எல்லாம் இனிமேதான் வந்து அந்த லோன்ஸ் நம்ம கையிலேருந்து வாங்கிக்கணும். அதற்கு முன்னாலே என்ன பேச சொன்னதுனால ஒரு சில விஷயங்கள் நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த முயற்சி வானதி அம்மா சொன்ன மாதிரி ஒவ்வொரு தொகுதினா அசம்பிளி பார்லிமெண்ட் இல்லாம எந்த ஏரியால தொழில் இருக்கோ அங்க சீக்கிரத்தில் போய் நம்ம நடத்தணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோட தொடங்கப்பட்டது. பிரதமர் ஐயா கூட அடிக்கடி சொல்வார், இத்தனை திட்டங்கள் நம்ம போட்டிருக்கோம், அது ஒரு 100 பேருக்கு போய் சேரணும் ஒரு ஏரியா, ஒரு 10 பேருக்கு போய் சேர்ந்திருக்கோம், 20 பேர் போய் சேர்ந்திருக்கோம், நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. பேங்குகள் இன்னும் துரிதமாக பணி செய்ய வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் அவர் அப்பப்போ சொல்லிட்டே இருப்பார். அதை தவிர அந்த ஏரியால மீதி இருக்கக்கூடிய 80 பேருக்கு எப்ப போய் சேரும், ஒரு வருஷத்துக்குரிய பட்ஜெட்ல இவ்வளவு கொடுத்துறோம். பேங்க் அவங்களோட டெய்லி பிசினஸ் நடக்கையில இத கூட நடத்தணும் போது ஒரு வருஷத்துல 100 பேர் கொடுக்க வேண்டிய இடத்துல 20 பேர் 30 பேருக்கு தான் கிடைக்குதுன்னா அது நம்மளுக்கு எக்கானமி ரிவைவல் பண்றதுல அந்த உதவியா இருக்கக்கூடிய நிலைமை இல்லை அப்படிங்கிற மாதிரி எண்ணம் வந்துச்சு. அந்த 100 பேர்ல அட்லீஸ்ட் 90 பேருக்கு போய் சேர்ந்தாதான் எக்கானமிக்கு அது பலம் கொடுக்கக்கூடும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோட சாச்சுரேஷன் ரீச் பண்ணணும்ன்ற ஒரு எண்ணம் எடுத்துக்கு வந்தார். அதனாலதான் நீங்க பார்த்திருப்பீங்க, பேங்க் மூலமா செய்யற விஷயம் மாத்திரம் இல்லாம கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் மூலமாகவும் வெல்னஸ் சென்டர்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், இல்ல குடிநீர் வழங்குதல், இல்ல கிராமப்புறங்கள்ல வீடு கட்டி கொடுக்கறது,
பிஎம் ஆவாஸ் யோஜனா, அதே மாதிரி முத்ரா லோன், இப்படி ஒவ்வொரு ஐட்டம்ல கூட சாச்சுரேஷன் ரீச் ஆகணும். சாச்சுரேஷன் போது 100 பேர் அங்கு கிடைக்கக்கூடிய தகுதி உள்ளவர்கள் இருக்கும்போது அந்த 100க்கு 100 நம்ம கொடுக்கணும். அது வரைக்கும் நம்ம முயற்சி சீக்கிரத்தில் எடுத்துட்டு போனா தான் அந்த ஃபைனான்சியல் இயருக்குள்ள அந்த பட்ஜெட் முழுமையாக உபயோகிக்கப்படும் அப்படிங்கிற அந்த எண்ணம். இந்த சாச்சுரேஷன் எக்ஸசைஸ் நம்ம பிரதமரையாவே ஒவ்வொரு மாதமும் பிரகதிங்கிற அந்த வீடியோ கான்பரன்ஸ் மூலமாக ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட் சொல்லப்படிய கொஞ்சம் பின்தங்கி இருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல ஃபோக்கஸ் பண்ணி லாஸ்ட் 4 இயர்ஸ்ல அந்த ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல அந்த டெவலப்மெண்ட் எடுத்துட்டு போனார். தமிழ்நாட்டில் விருதுநகரும் ராமநாதபுரமும் அந்த ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருந்தது. நானும் அங்க ஒரு 2-3 தடவை போய் பார்த்து ஒவ்வொரு ஸ்கீமும் அங்க சரியா நடக்குதான்னு பார்த்தோம். இன்னைக்கு ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல சாச்சுரேஷன் ரீச் ஆனதுக்கான நிலை வந்திருக்கு. ஆல் ஓவர் தி கண்ட்ரி 115 எதுவும் இருந்துச்சு. இப்போ அது மாறி ஒரு 3-4 முன்னாடி அந்த டிஸ்ட்ரிக்ட் லெவல் அச்சீவ் பண்றமே தவிர பிளாக் லெவல்ல பண்றோமா அப்படின்ற அந்த முயற்சி எடுத்து ஆஸ்பிரேஷனல் பிளாக்ஸ் 500க்கு மேற்பட்ட பிளாக்ஸ் இப்போ அந்த முயற்சி ஆரம்பிச்சிருக்காங்க. இதே இந்த சாச்சுரேஷன் பிரின்சிபல் எடுத்துக்கிட்டு பேங்க் மூலமாக இந்த கடன் யாரு வேணும் அப்படின்னு சொல்றாங்களோ பிளஸ் மானியம் எந்த கடனுக்கு இருக்கோ அதாவது போய் சேருதான்னு பார்க்கறதுக்கான முயற்சி நம்ம எடுத்தோம். இதுக்கு முன்னாடி புதுச்சேரியில பண்ணிருக்கிறோம், ராஜஸ்தான்ல ஒரு தொகுதி கோட்டாங்கிற ஒரு மாவட்டத்தில் பண்ணிருக்கிறோம், சிக்கிம்ல கேங்டாக்ல போய் பண்ணிருக்கிறோம், இதே மாதிரி நாகாலாந்துல கோஹிமா டிஸ்ட்ரிக்ட்ல போய் அதே இதை அங்கேயும் பண்ணிட்டு வந்தோம். இப்படி இந்த சாச்சுரேஷன் த்ரூ பேங்க்ஸ் நடந்துட்டு இருக்கு. அதுல மானியத்தோட இருக்கக்கூடிய லோன், மானியம் இல்லாம இருக்கக்கூடிய லோன், ஆனா கிராமத்துக்கு பேங்க் அதிகாரிகளே போய் இங்க யார் இருக்காங்க, இவங்களுக்கு எந்த மாதிரி லோன் தேவைப்படுது, அதை நாங்க கொடுக்க தயாரா இருக்கோம் அப்படிங்கிற ஒரு கேம்பெயின் நடத்தி அதன் மூலமா இத்தனை பேருக்கு இவ்வளவு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி நடத்துவோம். இங்க கோயம்புத்தூர்ல ஆகஸ்ட் மாசத்துலேருந்து தான் ஆரம்பிச்சாங்க இந்த முயற்சி, இந்த கேம்பெயின். அந்த ஆகஸ்ட் மாதம் நம்முடைய நிதியை வங்கிகளுடைய நிதி ஆதாரத்தை இதையெல்லாம் கொடுக்க இருக்கின்ற வங்கிகளுடைய தலைவர்கள், நிர்வாகிகள், இங்கே வந்திருக்கக்கூடிய பேங்க் மேனேஜர்ஸ், மீடியா நண்பர்கள், மற்றும் இங்கு ஆயிரக்கணக்கிலே வந்திருந்து வங்கிகளுக்கு நாம நடந்து போய் வாங்கிட்டு இருந்தோம் கடன் எப்போ கிடைக்கும் அப்படிங்கிறது இல்லாம இந்த 2 மாத காலமாக கோவை மாவட்டத்திலே தேடி தேடி வங்கிகள் உங்களை தேடியெல்லாம் வந்து கடனை கொடுத்து இதை பெறுவதற்காக வருகை வருகின்றக்கூடிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லி முதலிலே இம்மாதிரி ஒரு நிகழ்வை கோவை மாவட்டத்திற்கு கொடுத்ததற்காக மத்திய நிதியமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு வருஷமும் பட்ஜெட்ல இந்தந்த கேட்டகரிக்கு இவ்வளவு பணம் அப்படிங்கறது மட்டுமே இல்லாம இது ஏதோ வழக்கமாக நடக்கின்ற கடன் உதவி விழா என்று நாம் நினைத்துவிடக் கூடாது. ஏனென்றால் இந்தியாவிலேயே இம்மாதிரி ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்தை தேர்ந்தெடுத்து அந்த மாவட்டத்திற்கு இம்மாதிரி 3000 கோடி 2500 கோடி அப்படின்னு கடன் வழங்குவதிலே நம்முடைய மாவட்டம் தமிழகத்திலேயே முதல் மாவட்டமாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்த நாட்டிலே இந்தியாவிலேயே நாம 3வது மாவட்டமாக இந்த நிகழ்ச்சிக்கு இங்க ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இதிலிருந்து புரிஞ்சுக்கலாம் கோவை மாவட்டத்தின் மீது மத்திய நிதியமைச்சருக்கு இருக்கக்கூடிய அன்பு, அக்கறை, பாசம் இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கலாம். இன்று இந்த கடன் உதவியை பெறுவதற்கு நிதி அமைச்சகத்தினுடைய பல்வேறு திட்டங்கள் வாயிலாக ஆயிரக்கணக்கான பேர் வந்திருக்கும். இது ஏதோ ஒரு கேட்டகரி, இங்க இருக்கக்கூடிய MSME அவங்களுக்கு மட்டும் இல்ல, சுய உதவி குழுக்கள் பிரதம மந்திரியினுடைய வேலை வாய்ப்பு திட்டத்தில் 25-30% மானியத்தோட கடன் வாங்கக்கூடிய பெண்களும் இருக்காங்க, தொழில் சின்ன சின்ன தொழில் முனைவோர் இருக்காங்க. முத்ரா திட்டத்தின் வாயிலாக எந்த விதமான கொலாட்ரல் செக்யூரிட்டி எதுவும் இல்லாம அரசாங்கத்துல முத்ரா கடன் பெறக்கூடியவங்களும் வந்திருக்காங்க. அதே போல விவசாயிகளுடைய அடுத்த அதை சார்ந்து இருக்கக்கூடிய தொழில்களை சார்ந்தவர்கள்,
இப்படி 3700 கோடி ரூபாய் இந்த ஒரு மாவட்டத்திற்கு மட்டும் அதுவும் 2 மாத காலத்துக்குள்ளாக இத்தனை கடமுதலிகள் வழங்கப்பட்டிருக்கிறது என்றால் அடுத்து வரக்கூடிய 2 அல்லது 3 ஆண்டுகளில் இந்த மாவட்டத்தினுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு இந்த நிகழ்ச்சி காரணமாக அமைய போகிறது. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். அதுதான் அந்த ஸ்கேல். இது சுயதவி குழுக்களா இருக்கட்டும், இல்லது கிராமப்புற விவசாயிகளா இருக்கட்டும், பழங்குடி இனத்தை சார்ந்தவர்களா இருக்கும், இல்ல கோஆபரேட்டிவ் சொசைட்டியில் இருக்கவங்களாகட்டும், புதிதாக தொழில் துவங்கக்கூடிய இளைஞர்களாக இருக்கட்டும், இத்தனை பேருக்குமாக ஒட்டுமொத்தமாக சேர்ந்து இத்தனை 1000 கோடி ரூபாய் நமக்கு கிடைத்திருப்பதற்கு நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய தலைமையிலே இந்த நாடு ஒவ்வொரு குடிமகனும் எப்படி வளர்ந்தாக வேண்டும் என்று உற்பத்தியாளர்களும் அது தொடர்ந்து இருக்கக்கூடிய சார்ந்து இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ்க்கும் அதை பதப்படுத்துறதோ கோயர் பண்றதோ அவங்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்காங்க. ஏதாவது பண்ணணும். இந்த இப்ப கொடுக்கப்பட்ட செக் கோகோனட் தேங்காய சம்பந்தப்பட்ட பிசினஸ் இருக்கக்கூடிய ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷனுக்கு 1400 விவசாயிகள் இருக்கக்கூடிய அந்த ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷனுக்கு ஹவு மச் இஸ் அமௌண்ட்? 2 லோன் 70 லட்சம் ரூபாய் கொடுக்கிறோம். அந்த 1400 பேருக்கு ரோடு கட்டுறதுக்கோ பிரிட்ஜ் போடுறதுக்கோ மாநில அரசுக்கு போறதை வச்சுட்டு அவங்க அவங்களுடைய செலவுகளை பார்த்துப்பாங்க. ஆனா இந்த பங்குதல்ல வரக்கூடாத வர முடியாத இருக்கக்கூடிய வரி செஸ் எனப்படுது. அதாவது வரி போட்டீங்கன்னா பைனான்ஸ் கமிஷன் மூலமா சொல்லிடுறாங்க நீங்க எவ்வளவு வச்சுக்கணும், மாநிலத்துக்கு எவ்வளவு போகணும்னு. செஸ்ங்கிறது இந்த டிவிஷன்ல வராது, முழுமையா சென்ட்ரல் கவர்மெண்ட் கையில இருக்கும். நீங்க செஸ் போட்டுக்கிட்டு எங்களுக்கு வர விடாம தடுக்கிறீங்க, இது பெடரல் பாலிடிக்ஸுக்கு நல்லது இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. நான் பார்லிமெண்ட்லயும் அதுக்கு பதில் கொடுத்துருக்கேன். செஸ் நாங்க கனெக்ட் பண்ணா கூட அதை நாங்க வச்சுக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறதுல ஸ்டேட்ஸுக்கு போகுது. உதாரணத்துக்கு நான் சொல்றேன், அக்ரிகல்ச்சரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செஸ். இது நம்ம போட்ட போது மத்திய அரசு தன்னோட கையில வச்சுக்க போது இது ஸ்டேட்ஸுக்கு வராது. இங்க கோயம்புத்தூர்ல உங்களுக்கு உதாரணம் கிடைக்குது, அந்த அக்ரிகல்ச்சரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செஸ்ங்கிறது எப்படி வருது, எதுக்கு வருது, யார் மூலமா வருதுங்கிறது உங்களுக்கு இப்ப உதாரணம். இது ஒரு கோஆபரேட்டிவ் சொசைட்டி. இது பேரு இங்க போட்டிருக்கீங்க, கூட்டுறவு வங்கி எல்லாத்துக்கும் சேர்த்து இவங்க ரெப்ரசென்ட் பண்றாங்க. இங்க இருக்கக்கூடிய ஸ்டேட் கூட்டுறவு வங்கி அவங்க கடன் கொடுக்கறது மட்டும்தான் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டுறதுக்கு அது எல்லாத்துக்கும் கூட அவங்க மாடர்னைஸ் பண்ணிக்கிட்டு இப்போ அந்த 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 கட்டுமான பணிக்கு கூட பணம் கொடுக்க முடியும். அதுக்கு தான் அந்த அக்ரிகல்ச்சரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செஸ். இந்த மல்டி பர்பஸ் கோஆபரேட்டிவ் சொசைட்டி, இங்க இருக்கக்கூடிய எல்லா விதமான கோஆபரேட்டிவ் சொசைட்டிக்கும் இவங்க ரெப்ரசென்ட் பண்றாங்க தவிர எல்லாருக்கும் போகும்படியா அந்த பணத்தை இங்க கொடுத்துருக்கோம். நபார்டு மூலமாக 1% தான் வட்டி அது. அதாவது அந்த 1% கூட எதுக்கு போகுது, எங்களுக்கு வராது. இந்த ஆபீஸ் வச்சுட்டு அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஒரு ஆளை போட்டு அந்த ஸ்டாஃப் சேலரி கொடுத்து கம்ப்யூட்டரை போட்டு அது அந்த செலவு போகும். இப்ப கொடுக்கக்கூடிய அமௌண்ட் என்னங்க, 96.70 lakhs, 1 கோடிக்கு கொஞ்சம் குறைச்சு. அடுத்ததாக JKS Precision Engineering Private Limited MSME Unit Term Loan ரூபாய் 251.75 லட்சம். இதை பெற்றுக் கொள்வதற்காக ஸ்ரீ ஜெயக்குமார் அண்ட் ஸ்ரீமதி வி கல்பனா அவர்களை அன்போடு மேடை கலைக்கிறோம்.
ட்ரைனிங் கொடுத்து அவங்களா அவங்க சொந்த பிசினஸ் நடத்துறதுக்கு 126 லட்சம், அதாவது 1,26,00,000 ரூபாய் கொடுக்கறாங்க அந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப்ல இருக்கக்கூடிய பெண்கள். இது எத்தனை பேருங்க இந்த மாவட்டத்துக்கு மாத்திரமாக 5,000 பெண்களுக்கு தங்கள் சொந்த பிசினஸ் பண்றதுக்கு பணம். அடுத்ததாக சிட்பி காம்போசிட் டேர்ம் லோன் மற்றும் டிஸ்ட்ரிக்ட் அவங்களுக்காகவே ஸ்பெஷலா பண்ணியிருக்காங்க. இட்ஸ் ரியலி நைஸ் டு சீ திஸ் வண்டர்ஃபுல் பிரசன்டேஷன். Thank you so much, sir. I now call upon IOB MD and CEO Shri Ajay Kumar Shri Vatsava to felicitate Secretary DFS Dr. Vivek Joshi. Can we have a big round of applause, please? Thank you, sir. I now call upon Shri K. Satyanarayana Raju, MD and CEO of Canara Bank, to felicitate Honorable MLA Srimati Vanati Srinivasan, BJP Coimbatore South. A big round of applause. I now call upon Shri K. Satyanarayana Raju, MD and CEO of Canara Bank, to felicitate Honorable MLA Shri V. Jayaraman Pullachi.